ஹாய், எம் டிஃப். இன்றைக்கி என்ன பைக் போன் பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, கவாசிக்கா நிஞ்சா H2R ZX10R எம் டிஃப். ஆய் வேறு ரொம்ப குளருதுங்க எம் டிஃப். ரொம்ப நாள் கழிச்சு பேசுகிறனால விடுங்க எம் டிஃப். இத்தனை நாள் வீடியோ போடாதுக்கு சாரிங்க எம் டிஃப். இனிமேல் உங்களுக்காண்டி வீடியோ ரெண்டு நாளைக்கு ஒருக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க எம் டிஃப். அடுத்த என்ன பைக் வேணுன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிட்டு போயிருங்க எம் டிஃப். ஆனால் அந்த பைக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலுங்க எம் டிஃப். சும்மா அப்படி ஓடுது இப்படி ஓடுது, ஆனால் இதோட சவுண்ட் எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருக்குங்க எம் டிஃப். வெக்கத்தொட்டு சொல்கிறேன், அப்போல்லாம் சொல்லலைங்க எம் டிஃப். சரி ஓகேங்க எம் டிஃப். வாழ வாழ கொல கொலன்னு பேசாமல் வீடியோ கொள்ள போயிடலாங்க எம் டிஃப். இன்ட்ரோ போட்டுட்டு வீடியோ கொள்ள போலாங்க எம் டிஃப். ஒரு பேர் முன்னே எடுத்துதான், ஆனால் அவ்வளோ வெயிட். தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே போனாலும் அந்த மூணு எடுத்து உங்கள் கூட வரும். கண்டிப்பாக ஒரு ஏரியா பாலம் நம்ம ஊரில் இருக்கு முக்கியமான இடம். நீங்கள் போகிற எல்லா இடத்துலையும் அந்த மூணு எடுத்து நம்ம கண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கேன். மூணு எடுத்து செஞ்ச சம்பவத்தினால தான் தமிழ்நாட்டை பார்த்தாலே பருவம் தான். அந்த மூணு எழுத்து ஒரு பேர் இல்லை. ஸோ ஓகேங்க எம் டிஃப். ZX10R ஓப்பன் பண்ணிக்கோங்க. ZX10R ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்க ஃபைலை டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோடில் இருக்கும். எனக்கு வந்து நான் தனியாக MTF ஃபைலில் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆல்ரெடி எக்ஸ்போஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கான டெலிட் பண்ணிட்டு முதலேருந்து பண்ணுறேங்க எம் டிஃப். இருங்க, நீங்கள் முதலேருந்து பண்ணுறேன். அப்படியே எக்ஸ்போர்ட்ஸ் கொடுத்தாச்சு. எக்ஸ்போர்ட்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த மூணு ஃபைல் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க எம் டிஃப். ரொம்ப நாள் கழிச்சு பேசுகிறதுனால வாய் கொல கொலாங்குது, அதனால தான் கொஞ்சம் வேகமாகவும் பேசிகிட்டு இருக்கேங்க எம் டிஃப். ஸோ ஓகேங்க எம் டிஃப். அப்படியே GTA IMG டூலுக்குள்ளே போய்க்கலாம். ஓப்பன் IMG இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தான் நினைக்கிறேன். இல்லைனா இருந்தாலும் உங்களுக்கு பொறுமையாகவே நான் செஞ்சு காமிக்கிறேங்க எம் டிஃப். ஆண்ட்ராய்டு com.com GTA அடுத்து ஃபைலு DXT DP GTA IMG 3A அதுக்கடுத்து ஆட் வித் ரிப்ளேஸு அப்படியே கொடுத்துட்டே பேக் வாங்க. ஒரு அஞ்சு வாட்டி பேக்கில் வந்தீங்கனாலே போதும், உங்களுக்கு டவுன்லோடில் இருக்கும். எனக்கு தனியான MTF ஃபைல் போட்டு வச்சுருக்கனால அதில் போகிறேன் நான். இதில் போய்ட்டு DF இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டையும் டச் பண்ணி செலக்ட் கொடுத்துக்கோங்க. நான் பண்ணி வச்சனால எனக்கு கொஞ்சம் சுற்றுதான், ஆனால் உங்களுக்கு வேமாவே முடிஞ்சிடுங்க MTF. அப்படியே சுற்றுதே வேமா முடியணும். ஆல்ரெடி நான் பண்ணி வச்சனால அப்படி பண்ணுறதுங்க MTF. அதே மாதிரி நான் சொல்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் ஒன் பை ஒன்னாக ஃபாலோ பண்ணணுங்க MTF. அதுக்கடுத்து இதை ரீபில்ட் கொடுத்துக்கோங்க. ரீபில்ட் கொடுக்கலன்னா பைக் உள்ளே வராதுங்க MTF. அப்புறம் என்னையும் சொல்லாதீங்க, நான் பண்ணுற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி பண்ணுங்க MTF. இது ஆய் முடிக்க போது அவ்வளோதான், இதோட வேலை முடிஞ்சு இந்த ஆப்பை தூக்கி விட்ருங்க. ஆச்சு PSP-க்குள்ளெலாம் போகுது பாருங்க MTF. அதுக்கடுத்து DXT டூல்குள்ளே வந்துக்கோங்க. வந்துட்டு இது ஃபைலை கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். நான் ஆல்ரெடி பண்ணி வச்சனால எனக்கு இப்போ இருக்கும். உங்களுக்கு இப்படி தாங்க இருக்கும் MTF. ஆண்ட்ராய்டுக்குள்ளே போய்க்கோங்க. அதே ஸ்டெப்பு தான், ஆண்ட்ராய்டு ஃபைலு DXT DP. ஆனால் இங்கே எனக்குள்ளே GTA 3 தொடக்கூடாதுங்க MTF. DXT தொட்டு அது கிளிக் பண்ணி செலக்ட் கொடுத்துக்கோங்க. டிக் பண்ணி இப்போ வந்து ஃப்ரம் இமேஜ் கொடுத்து வித்தவுட் ஆல்ஃபா கொடுத்துக்கோங்க MTF. ஆல்ரெடி பண்ணி வச்சனால எப்படி காமிக்கிது உங்களுக்கு இருங்க, காமிக்கிறேன். உங்களுக்கு அப்புறம் நான் காமிக்கும். இது இப்படி தாங்க MTF காமிக்கும். உங்களுக்கு டவுன்லோடில் இருக்கும். எனக்கு MTF தனியாக ஒரு ஃபைல் வச்சுருக்கேன், அதில் தான் எனக்கு இருக்குங்க MTF. வந்திருந்தா இருக்குது பார்த்தீங்களா, கவாசிக்கா நிஞ்சா அப்படின்ட்டு. அப்படியே அதை DXT கொடுத்து டிக் கொடுத்துக்கோங்க MTF. டிக் கொடுத்துட்டு செலக்ட் கொடுத்துட்டு இப்படி கொடுங்க. கொடுத்துட்டு நான் கொடுக்கறத மூணு இதுலேயும் மொதல் மூணில் நடுவில் அதுக்கடுத்து 1, 4, 6 கொடுத்துக்கோங்க MTF. கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. இது ஏறி முடிச்சோன்னே உங்களை வந்து பார்க்குறேங்க MTF. ஆனால் கொஞ்சம் வேகமாகவே ஏறிடுங்க MTF. ஓகேங்க MTF, எனக்கு ஆய் முடிச்சிருச்சு. இப்போ ஒரே ஒரு வேலை தான், ஏன்னா என்னோடது ஆண்ட்ராய்டு 12, அதனால் GTIMG டூலுக்கும் TXT டூலுக்கும் உள்ளே போகாது. அதனால் நான் பழைய ஃபைலை டெலிட் பண்ணிக்கிறேங்க MTF. இருங்க, பழைய ஃபைலை டெலிட் பண்ணியாச்சுங்க MTF. இது டெலிட் ஆகிட்டுருக்குங்க MTF. அதுக்குள்ளேயே நம்ம சேனலில் யாராச்சும் புதுசாக விசிட் பண்ணி பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆனில் போட்டிருக்கோங்க MTF. அதுதாங்க MTF முக்கியம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க, பெல் ஐக்கான் ஆனில் போட மாட்டேங்கிறீங்க. அப்போனா தான் நம்ம போடுற பைக் வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க MTF. இது ஆய் முடிச்சிருச்சு, அவ்வளோதான். ஆய் முடிச்ச பிறகு இருங்க MTF, போகிறாங்க. நாங்கள் சவுண்டு எப்படி ஆட் பண்ணணும்னு நான் இந்த இடத்துல தான் சொல்லுவேன். பாருங்கள் இப்போ அலாரம் குள்ளலாம் இருக்க போகுது. ஆண்ட்ராய்டில் போய்ட்டு மேலே நான் வச்சுருந்ததை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு GTIMG டூலுக்குள்ளே ஆண்ட்ராய்டில் போய் டேட்டாவுக்குள்ளே போயிடுச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க MTF. நீங்கள் டேரெக்டாக சவுண்டு ஆட் பண்ணிக்கலாம். என்னைய மாதிரி ஆண்ட்ராய்டு 12%க்குள்ளே அப்படித்தாங்க MTF. இது ஏறி முடித்தோடனே வந்து உங்களை பார்க்குறேங்க MTF. அவ்வளோதாங்க MTF. இது ஏறி முடிச்சிருச்சு. சீட்ஸ் மட்டும்தான் இன்னும், அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ போய் நீங்கள் டவுன்லோடில் அந்த ஃபைல் இருக்கும்ல ஆல்ரெடி, அந்த ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. போன ஃபைலுக்கு இப்போ காம்டா ட்ராக் ஸ்டார் கேமிங்னு இருக்கா GTA, அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி ஆண்ட்ராய்டில் வந்து டேட்டாவில் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. அப்ளை டு ஆல் ஃபைல் கொடுத்து ரீப்ளேஸ் கொடுத்துக்கோங்க MTF. இப்போ அப்படியே
கேம்குள்ளே வந்துடலாங்க எம்டிஎஃப். கேம் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே கேமே லோட் ஆகுதுங்க எம்டிஎஃப். ஓப்பன் பண்ணுவோம் ஓப்பன் ஆகிடுச்சுங்க எம்டிஎஃப். கேம்குள்ளே வந்து அப்படியே சீட்ஸை கொடுத்து, பைக்கை கொடுத்து, வெஹிக்கிள் ஃபேம் கொடுத்து, கடைசியாக இருக்குது பார்த்தீங்களா FG900 அது தொட்டிங்கன்னா மொதல் வந்துடும். கலரு கொஞ்சம் ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் ஆனோடனே வந்துடுங்க எம்டிஎஃப். ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட்லேயே வந்துடுங்க எம்டிஎஃப். இதை சவுண்டை கேளுங்க எம்டிஎஃப். இப்போ நீங்கள் சவுண்டை மட்டும் பாருங்க எம்டிஎஃப். ஓகேங்க எம்டிஎஃப், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல ஓட்டுருங்க எம்டிஎஃப். அடுத்த என்ன பைக் வேணுன்றது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க எம்டிஎஃப். அப்படின்னா தான் உங்களுக்கு பிடிச்ச பைக்கை நான் டெய்லி போட முடியும்.